வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிலோஷன் உலகில் எங்கும் இதுவரை நடந்திராத புதிய ரக தாக்குதலாக லெபனான் முழுவதும் ஒரே நேரத்தில் ஹெஸ்பொல்லாவின் போராளிகள் மற்றும் மருத்துவர்கள் உட்பட உறுப்பினர்கள் பயன்படுத்திய பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்தனர் அதில் குறைந்தது ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் காயமடைந்தனர் அந்த தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் தான் என்று குற்றம் சுமத்தியுள்ள ஹெஸ்போல்லா இஸ்ரேலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியுள்ளது லெபனானில் தகவல் தொடர்பு சாதனங்களின் வெடிப்புகள் பற்றிய ஹெஸ்போல்லாவின் முதல் அறிக்கை வெளியாகிய போது அது வெறும் தகவல் வெளியிடும் விதத்திலேயே இருந்தது யார் மீதும் குற்றம் சுமத்தப்படவில்லை இது எப்படி நடந்தது என்பதை அவர்களால் அந்த கட்டத்தில் புரிந்து முடியவில்லை என்பதையே அது காட்டியது அந்த அறிக்கையில் செவ்வாய்க்கிழமை பதினேழாம் தேதி சுமார் மதியம் மூன்று முப்பது மணிக்கு பேஜர்கள் எனப்படும் பல செய்தி பெறும் சாதனங்கள் லெபனானில் பல பகுதிகளிலும் வெடித்தன அவை பல்வேறு ஹெஸ்பொல்லா பிரிவுகள் மற்றும் நிறுவனங்களில் உள்ள பல பணியாளர்களுக்கு சொந்தமானவை இந்த வெடிப்புகள் அதற்கான காரணங்கள் இன்னமும் அறியப்படவில்லை ஒரு பெண் மற்றும் இரண்டு சகோதரர்களின் தியாகிகளுக்கும் பல்வேறு காயங்களுடன் ஏராளமான மக்கள் காயமடைப்பதற்கும் வழிவகுத்தது ஹெஸ்பொல்லாவின் திறமையான முகவர்கள் தற்போது இந்த ஒரே நேரத்தில் வெடிப்புகளுக்கு வழிவகுத்த காரணங்களை கண்டறிய பெரிய அளவிலான பாதுகாப்பு மற்றும் அறிவியல் விசாரணையை நடத்தி வருகின்றனர் பல்வேறு லெபனான் பிராந்தியங்களில் உள்ள பல மருத்துவமனைகளில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ மற்றும் சுகாதார நிறுவனங்கள் சிகிச்சை அளித்து வருகின்றன லெபனானையும் அதன் உறுதியான மக்களையும் பாதுகாக்க அதன் அனைத்து நிலைகளிலும் மற்றும் பல்வேறு பிரிவுகளிலும் உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் உயர்ந்த மட்டத்தில் உள்ளது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது லெபனானின் சுகாதார அமைச்சர் ஃப்ளாஸ் அல் அபியாட் கூறிய போது பேஜர் வெடிப்புகள் குறைந்தது ஒன்பது பேரை கொன்றது மற்றும் லெபனான் முழுவதும் சுமார் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் காயமடைந்தனர் என்றார் இது நடந்து கொண்டிருக்கும் சம்பவம் என்று கூறிய அல் அபியாட் காயமடைந்தவர்கள் பற்றியும் மேலதிக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன மிகவும் துல்லியமான எண்கள் விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் பெரும்பாலான காயங்கள் முகத்தில் குறிப்பாக கண்களில் அல்லது கைகளில் அல்லது வயிற்றில் இருப்பதாகவும் தெரிவித்தார் லெபனானில் உள்ள ஈரானிய தூதரகத்தில் ஹெஸ்பொல்லாவின் பேஜர்களில் ஒன்றை வைத்திருந்த லெபனானுக்கான ஈரானிய தூதர் மொஜ்தபா அபானியும் காயமடைந்தார் ஆனால் அவர் நினைவுடன் இருக்கிறார் மற்றும் தீவிரமான நிலையில் இல்லை என்பதை ஈரானிய தூதரகம் உறுதிப்படுத்தி உள்ளது ஹெஸ்பொல்லா கொடுத்த பேஜர்கள் லெபனானுக்கு வெளியேயும் அதே நேரத்தில் வெடித்தன சிரியாவில் ஹெஸ்பொல்லா உறுப்பினர்களால் பயன்படுத்தப்பட்ட பேஜர்கள் வெடித்ததில் பதினான்கு பேர் காயமடைந்தனர் என்று பிரிட்டனை தளமாக கொண்ட போர் கண்காணிப்பு அமைப்பு கூறுகிறது ஹெஸ்பொல்லா பயன்படுத்திய பேஜர்கள் வெடித்ததில் டமாஸ்கஸ் மற்றும் அதன் கிராமப்புறங்களில் எந்த நாட்டு பிரஜைகள் என அடையாளம் காணப்படாத பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது லெபனானில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான தகவல் தொடர்பு பேஜர்கள் வெடித்தது பற்றி பொதுவான முதலாவது அறிக்கையை தொடர்ந்து ஹெஸ்பொல்லாவின் இரண்டாவது அறிக்கை வெளியான போதே இஸ்ரேலை அந்த இயக்கம் குற்றம் சுமத்தியது அந்த அறிக்கையில் இன்று பிற்பகல் நடந்த பாவகரமான தாக்குதல் பற்றிய அனைத்து உண்மைகள் தற்போதைய தரவுகள் மற்றும் கிடைக்கக்கூடிய தகவல்களை ஆராய்ந்த பின்னர் இந்த குற்றவியல் நடவடிக்கைக்கு இஸ்ரேலிய எதிரியே முழு பொறுப்பு என்பதை உறுதி செய்கிறோம் என்று ஹெஸ்பொல்லா தெரிவித்தது பாலஸ்தீனிய போராட்டத்தை தொடர்ந்து ஆதரிப்பதாக கூறிய ஹெஸ்பொல்லா இந்த பேஜர் வெடிப்புக்கு தாக்குதலுக்கு துரோகம் மற்றும் குற்றவியல் எதிர் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார் என்றும் கூறியுள்ளது தொடர் பேச்சர் குண்டுபிடிப்பு அனைத்து சட்டங்களையும் மீறி இஸ்ரேலிய அரசாங்கத்தை முழு பொறுப்பு சுமத்தும் குற்றம் என்றும் ஹமாஸ் கூறுகிறது ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் இந்த தீவிரவாத செயல் பிராந்தியத்தின் மீதான சியோனிச எதிரியின் பெரிய ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதியாகும் என்று தெரிவித்துள்ளது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவளித்து வரும் ஹெஸ்போல்லாவின் முயற்சிகளையும் தியாகங்களையும் அச்சுறுத்தும் நடவடிக்கை இது என்றும் அமாஸ் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி லெபனான் வெளியுறவு அமைச்சருடன் தொலைபேசி அழைப்பில் தீவிரவாத தாக்குதலை கடுமையாக கண்டித்ததோடு பேஜர் வெடித்து காயமடைந்த ஈரானிய தூதர் அமானுக்கு உடனடி மருத்துவ சிகிச்சை அளித்த லெபனானுக்கு நன்றி தெரிவித்ததாக ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது ஏமனை தளமாக கொண்டு இயங்கும் ஹவுதி இயக்கம் அன்சார் அல்லாவின் செய்தி தொடர்பாளர் முகமது அப்துல் சலாம் இந்த தாக்குதல் இஸ்ரேலின் ஒரு கொடூரமான குற்றம் என்றும் லெபனான் இறையாண்மையை இஸ்ரேல் மீறுவதாகவும் கூறினார் வீரமிக்க இஸ்லாமிய எதிர்ப்பின் அச்சு தியாகிகளின் குடும்பங்களுக்கு எங்கள் இரங்கல்களையும் அனுதாபத்தையும் ஹவுதி இயக்கம் அன்சார் அல்லாவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று அப்துல் சலாம் தெரிவித்துள்ளார் லெபனான் அரசு இஸ்ரேலிய குற்றம் சாட்டியது லெபனானின் தகவல் துறை அமைச்சர் ஜியாத் மகாரி கூறிய போது லெபனானின் இறையாண்மைக்கு ஆபத்தான முரலாக இஸ்ரேலிய குற்றவியல் ஆக்கிரமிப்பை லெபனான் அமைச்சரவை கண்டிக்கிறது என்று கூறினார் பெய்ரூட்டில் இருந்து பேசிய லெபனானின் முக்கிய முன்னுரிமை நமது பொதுமக்களின் உயிர் மற்றும் வாழ்வாதாரத்தை குறிவைத்து இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே ஆகும் அவர் மேலும் கூறியபோது இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை நிறுத்தவும் ஐநா தீர்மானங்களுக்கு கட்டுப்பட வைக்கவும் லெபனான் அரசு பல நாடுகளை அணுகியுள்ளது என்றார் லெபனானில் ஹெஸ்போல்லாவை குறிவைத்த பேஜர்களின் பெரிய வெடிப்புகள் பற்றி தாம் முன்கூட்டியே அறிந்திருக்கவில்லை என்றும் அதில் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் செய்தியாளர்களிடம் பேசிய போது அமெரிக்கா இதில் ஈடுபடவில்லை என்றும் இந்த சம்பவம் குறித்து அமெரிக்கா முன்கூட்டியே அறிந்திருக்கவில்லை என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் தகவல்களை சேகித்து வருகிறோம் என்றும் தெரிவித்தார் பெரிய வெடிப்புகளுக்கு பின்னர் மேலும் பதட்டத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை ஈரான் தவிர்க்க வேண்டும் என்றார் எந்த ஒரு சம்பவத்தையும் சாதகமாக பயன்படுத்தி மேலும் உறுதியற்ற தன்மையை சேர்க்க முயற்சிக்க வேண்டாம் என்றும் பிராந்தியத்தில் மேலும் பதட்டங்களை அதிகரிக்க வேண்டாம் என்றும் நாங்கள் ஈரானை கேட்டுக்கொள்கிறோம் என்றும் மிலர் கூறினார் இதற்கு முன் நடந்திராத புதுமையான இந்த தாக்குதல்தான் இன்று உலகளவில் பேசுபொருளாக உள்ளது பல ஊடகங்கள் இதற்கு லைஃப் கவரேஜ் கொடுத்து தகவல்கள் வழியாக வழியாக வெளியிடுகின்றன பலரும் பல சாத்தியங்கள் பற்றி குறிப்பிடுகிறார்கள் அது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் தொடர்ந்தும் காணொளிகளை வெளியிடுவோம்